வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு திருஷூர் செத்திக்கோட்டு ராமச்சந்திரன் யானை ரசிகர் மன்றத்தினர் 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினர். கேரள மாநிலம் வயநாட்டின் முண்டக்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த பேரிடரிலிருந்து வயநாட்டு மக்கள் மீண்டு வர உதவிகள் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் திருஷூர் மாவட்டத்தில் பராமரிக்கப்படும் செத்திக்கோட்டு ராமச்சந்திரன் என்ற ஆசியாவிலேயே உயரமான யானையின் ரசிகர் மன்றத்தினர் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளனர். 2013 செத்திக்கோட்டை ராமச்சந்திரன் சிநேகிக்கிற ஒரு கூட்ட மானப்பிரேமികൾ കൂടി തുടങ്ങിയതാണ്. ഈ ശ്രീരാമജയം ഒഫീഷ്യൽ എന്ന് പറഞ്ഞ വാട്സപ്പ് കൂട്ടായ്മ. അപ്പോൾ അടുത്താണ് അവരൊരു ആദ്യമായിട്ട് തന്നെ ഒരു ഫാൻസ് അസോസിയേഷൻ എന്ന പേര് രജിസ്റ്റർ ചെയ്യേണ്ട ഉദ്ദേശത്തോട് കൂടിയിട്ട് ഫാൻസ് അസോസിയേഷനായിട്ട് ഇപ്പോൾ ശ്രീരാമജയം, തെച്ചിക്കോട്ടാവ്, രാമേന്ദ്രൻ ഫാൻസ് ആൻഡ് വെൽഫെയർ അസോസിയേഷൻ എന്ന പേര് രജിസ്റ്റർ ചെയ്യുകയുണ്ടായിരുന്നു. ഈ രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുള്ള ആദ്യ സംരംഭം എന്ന നിലയ്ക്ക് ഇവരെയൊക്കെയാണ് ഇപ്പോൾ 1,01,00,000 രൂപ സമാഹരിച്ചുകൊണ്ട് മുഖ്യമന്ത്രിയുടെ ദുരിതാശ്വാസ നിധിയിലേക്ക് മറ്റേ രാമചന്ദ്രന്റെ സന്നിധിയിൽ വെച്ചിട്ട് കൊടുക്കുന്നത്. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கான காசோலையை வடக்கஞ்சேரி எம்எல்ஏவிடம் வழங்கினர். 2018 தொடங்கப்பட்ட இந்த ரசிகர் மன்றம் பல்வேறு பேரிடர்களுக்கு நிதியுதவி அளித்து வருகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.